Welcome, students. Now we shall start Chapter Thirteen: Introduction to Object-Oriented Programming Techniques. So, OOPs. You might have heard Oops. Oops. The main uh, full expansion is Object-Oriented Programming System. You can say like that. So, it is the way followed for programming. Recently, it's developed. Recently, it has been used in so many places to develop the software. In many places, software development method method in the object oriented programming system. It is the programming technique. Okay, students. So, before going deep into the lesson, just I want to know how many of you have gone for any functions recently?

தட் இஸ் இப்போ ட்ரெடிஷ்னல் சில ஃபங்க்ஷன்லலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதாவது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி வாழை எல்லாம் இருக்கும் இதில் வந்து வரிசையாக ஒருத்தர் ஒவ்வொருத்தராக வந்து ஃபஸ்ட்டு உப்பு தென் அப் அதுக்கப்புறம் ஊருகா பழம் இந்த மாதிரி சிப்ஸு ஸ்வீட்டு காரம் வரிசையாக பொரியல் கூட்டு அவியல் அப்படி இப்படி இப்படின்ட்டு வரிசையாக ஒவ்வொன்றா பரிமாறிட்டே போவாங்க அதில் வந்து நமக்கு நிறையா ஃபுட்டு பிடிச்சதும் இருக்கும் சிலதெல்லாம் பிடிக்காததும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பிடிக்காததெல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லையா இலையிலே வச்சுட்டு வந்துடுவீங்க ஸோ அது எல்லாமே ஆகும் வேஸ்ட்டு தான் ஆகும் பட் இப்போ நிறைய பிளேஸஸில் யூஸ் பண்ணுறது இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறது இல்லை இல்லை சில பிளேஸஸில் இனி தேர் ஸ்டில் ஃபாலோயிங் பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க பஃபே சிஸ்டம் பஃபே சிஸ்டம்லன்னா இந்த மாதிரி எல்லாமே வச்சுருவாங்க அங்கே அங்கே கவுண்டரில் ஃபுட் கவுண்டரில் நிறைய ப்ளேஸஸில் இந்த மாதிரி வச்சுருவாங்க ஸோ நமக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ நம்ம என்ன பண்ணுவோம் அது மட்டும் போய் எடுப்போம் இல்லைனா அது மட்டும் போய் வாங்கிக்கலாம் இது வந்து பஃபே சிஸ்டம் ஸோ இந்த பஃபே சிஸ்டம்க்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் சர்விங் சிஸ்டம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இப்போ வந்து இந்த மெத்தடில் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு மெயினாக என்ன இருக்கும் மைண்டில் எல்லாமே வரிசையாக சர்வ் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இலை இப்படி போடணும் அப்புறம் இது ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணும் செகண்ட் ஊர்கா சர்வ் பண்ணும் இடத்துல சர்வ் பண்ணும் அப்போ வந்து அவங்க என்ன அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா அந்த ப்ரொசீஜருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த டேட்டா அதாவது இந்த ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகுதோ இல்லையோ அதெல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு த வே த ப்ரொசீஜர் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பட் இங்கே பஃபே சிஸ்டமில் அப்படி கிடையாது எல்லாம் மெத்தட் த மெத்தட் தே ஆர் ஃபாலோயிங் பட் வந்து இங்கே ஃபுட்டு வேஸ்டேஜ் அவ்வளோ ஆகாது பிகாஸ் நமக்கு என்ன வேணுமோ அது தான் நம்ம போய் வாங்குவோம் ஸோ இங்கே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் டேட்டாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தட் இஸ் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஹியர் ஃபுட் ஒன் பி வேஸ்டட் டோ வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு மெத்தட் ஆல்சோ ஃபுட்டுக்கும் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இதுதான் இது ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் நவு வி ஷால் கோ இன் டு த லிசன் இப்போது இந்த ஃபுட்டு சர்வ் பண்ணுறது இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இப்ப ரெசிபினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் ரெசிபினா என்ன ரெசிபிங்கிறதுல என்ன இருக்கும் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன் இதுல உங்களுக்கு என்னென்ன இருக்கும் இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன வேணும் நெசசிட்டிஸ் வாட் ஆர் திங்ஸ் ரெக்யர்ட் அதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் என்னென்னு சொல்லலான்னா நமக்கு என்னென்ன தேவையோ அந்த வேல்யூஸ் அதை வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நான் என்னென்ன பண்ணலான்னா பாருங்கள் ரைஸ் ஒரு க்ரீக் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்ட்டு இப்போ இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்டவா டவா ஸ்டவ் லைட்டர் சால்ட்டு இதெல்லாம் ஓகே இப்போ இதை வச்சுட்டு நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மேக்கிங் பேட்டர் அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இந்த மெத்தடு கொடுத்துருக்கேன் ஒன் கப் ஆஃப் ரைஸ் குவாட்டர் கப் ஆஃப் டால் ஃபினகிரி கிரைண்ட் கீப்பிட் அசிட் ஃபார் எயிட் ஹவர்ஸ் இந்த மாதிரி அது எப்படி பண்ணணுங்கிற மெத்தடு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மெத்தட் எதுக்கு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தென் அடுத்த சில இது ஒரு ப்ரொசீஜர் இதில் என்ன பண்ணுறோம் லைக் த ஸ்டவ் கீப் இட்லி வெசல் அப்ளை ஆன் இட்லி பிளேட்ஸ் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுக்குன்னா இட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடுக்கு தென் அடுத்த ஒரு மெத்தடு கொடுத்துருக்கேன் இது என்னது தோசா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்ளை ஆயில் புவர் பேட்டர் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் தென் இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்கேன் அது என்னதுன்னா எப்படி சர்வ் பண்ணும் கீப் த ஃபுட் ஆன் த பிளேட் ஆட் சட்னி கீப் இட் ஆன் த டைனிங் டேபிள் ஸோ இதில் இந்த இப்போ இந்த ரெசிபியில் என்ன இருக்குன்னா நம்ம என்னென்ன நெசசிட்டிஸ் ரெக்குவயர்மெண்ட் என்ன அதை வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்மா இதுதான் ரெசிபின்னு சொல்கிறோம் இப்போ உங்கள் கிட்டே பர்சன் ஒன்க்கு வந்து இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல அப்போ ஐ ஆம் கிவிங் திஸ் ரெசிபி டு த பர்சன் ஒன் அந்த ரெசிபி கொடுத்ததுமே ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுமா ஆகாது இல்லையா அவன் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ரெக்குவயர்மெண்ட் இன்க்ரீடியன்ஸ்னால் என்னென்னவோ அதெல்லாம் என்ன பண்ணணும் போய் வாங்கணும் தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணலாம் சப்போஸ் இதை எப்படி இந்த இது பண்ணலாம் அப்படின்னா ரெசிபியை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ அவனுக்கு தேவையோ இல்லையோ அவன் கையில் ஒரு ஒருத்தனுக்கு ரெசிபி வந்துருச்சு ஒரு பர்சன் வாங்கிட்டான் உடனே என்ன பண்ணுவான் போய் இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதில் கொடுத்துருக்கிறது வரிசையாக எல்லாமே கண்ணை மூடிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றா பண்ணுவான் ஃபஸ்ட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணுவான் அதுக்கப்புறம் இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவான் அதுக்கப்புறம் தோசை ப்ரிப்பேர் பண்ணுவான் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவான் ஸோ அவனுக்கு என்ன தேவைன்னு பார்க்க மாட்டான் அவன் பாட்டுக்கு ரெசிப்பில் இருக்கிறது எல்லாமே வரிசையாக பண்ணுவான் இது ஒரு மெத்தட் இன்னொன்று பர்சன் டூக்கும் நான் இதே மாதிரி ரெசிபி கொடுக்குறேன் அப்போ ஹீஸ் சம் வாட் இன்டெலிஜென்ட் அப்போ அவன் அந்த பர்சன் டூ என்ன பண்ணுவான் அவன் வந்து அலா திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவோம் நீ வந்து பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணு தென் இன்னொருத்தங்க அந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிடுக்கு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணுன்னு கொடுப்போம் ஸோ இட்லி ரெடி ஆயிருக்கும் அப்புறம் இன்னொருத்தவங்கட்டை கொடுத்து அதே மாதிரி பேட்டர் கொடுத்து தோசை ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லுவோம் தோசை ரெடி ஆகிடும் தென் ஹீ வில் சர்வ் சர்வ் த ஃபுட் ஸோ இங்கே என்ன அந்த செகண்ட் பர்சன் என்ன பண்ணுறான்னா பிரிச்சுட்டான் ஒரு வேலையை அவனே பண்ணாமல் தனித்தனியாக பிரிச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணுறோம் லிங்க் பண்ணுறோம் இது பர்சன் டூ இனியும் மோர் இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவானா பர்சன் த்ரீ இந்த ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுப்போம் வச்சுட்டு கேட்பாங்க என்ன ரெக்குயர்மெண்ட்டு தேவையோ மாவு வேணுமா உடனே மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா இட்லி சுடணுமா இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவோம் தோசை வேணுமா தோசை ப்ரிப்பேர் பண்ணுவான் சர்வ் பண்ணணுமா சர்வ் பண்ணணுன்னா தான் சர்வ் பண்ணுவான் இல்லைனா பண்ண மாட்டான் ஸோ அந்த டைனமிக்கலின்னு சொல்லுவோம் இது டைனமிக் ரெக்குவைர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் டைனமிக்னா என்ன மீனிங்னா அந்த டைம்ல நமக்கு என்ன தேவையோ அதுதான் டைனமிக் அப்படிங்கிறோம் அந்த டைனமிக்கலி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ரொசீஜர்லாம் அவன் என்ன பண்ணுவான் இங்கே வேணுங்கிறத பண்ணுவான் இது ஸோ இந்த மூணு பர்சன் மூணு விதமா பண்ணலாம் பாருங்க இப்போ இதை எப்படி நம்ம பண்ணலான்னா ஒன் இஸ் டூயிங் ஆல் த ஒர்க் வெதர் நீடட் ஆர் நாட் இன் ஆர்டர் ஹவு இட் இஸ் ரிட்டர்ன் இன் த ரெசிபி ரெசிபியில் இருக்க மாதிரி இதே ஆர்டரில் எல்லாமே பண்ணுறது அதே தான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் இப்போ ட்ரெடிஷ்னல் ஃபுட் சர்விங் பார்த்தோம் இல்லையா தேவையோ இல்லையோ எல்லாமே சர்வ் பண்ணுறது அதுதான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம் ப்ரோக்ராமிங்கில் வந்து மூணு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் எப்படிலாம் பண்ணலான்னா ப்ரொசீஜுரல் ப்ரோக்ராமிங் MODULAR ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட் oriented ப்ரோக்ராமிங்னு பண்ணுவோம் ஸோ யோன் இஃப் one ஒன் இஸ் டூயிங் ஆல் த ஒர்க் வெதர் இட் இஸ் நீடட் ஆர் நாட் இன் ஆர்டர் it இட் இஸ் in த ரெசிபி அது வந்து ப்ரொசிஜரல் ப்ரோக்ராமிங் இல்லைனா மாட்யூல் மாடியூலாக பிரிச்சுக்கிறது ஒவ்வொரு ஒர்க்காக தனித்தனி ப்ராசஸாக ஒரு பெரிய வேலையை தனித்தனியாக பிரித்து பண்ணுறது அது மாடுலர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம் இல்ல வேணுங்கிற ப்ராசஸ் மட்டும் தேவையானது மட்டும் அந்தந்த டைம்ல நீடட் என்ன தேவை அது மட்டும் பண்றது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் இது வந்து இந்த பஃபே சிஸ்டம் மாதிரி ஓகே ஸோ திஸ் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் மெத்தட் நவ் வி ஷேல் ஜஸ்ட் டிரைவ் இன் டு அவர் தியரி பார்ட் வாட் இஸ் ஓஓபி ஃபுல் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் ஊப்ஸ் அப்படின்னா object oriented programming system அப்படினு சொல்லும் that is the expansion of OOPS so இதில வந்து main concept என்ன it is based on classes and object so OOPS programming is based on classes and object the object oriented paradigm paradigm அப்படிங்கது என்ன meaning principle concept என்ன கருத்தின் சொல்லும் இல்லையா அதை ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் தான் பேரடியம் இட் அலவுஸஸ் டு ஆர்கனைஸ் த சாஃப்ட்வேர் அஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் டேட்டா அண்ட் பிஹேவியர் இப்போ பார்த்தோம் இல்லையா ரெசிபி ரெசிபியில் இருக்கிற என்னென்ன தேவையோ அதை டே இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறோம் அதே ப்ரோக்ராமில் என்னென்ன வேணுமோ அதை வந்து டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த டேட்டாஸை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறோம் அது வந்து பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏபி ரெண்டு டேட்டா இருக்குது ஏபியை வச்சு நம்ம ப்ளஸ் பண்ணலாம் மைனஸ் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இதெல்லாம் அதில் பண்ணக்கூடிய பிஹேவியர் ஸோ இது எப்போ வந்ததுன்னா நைன்டீன் எயிட்டிஸில் தான் இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற டேர்ம் வந்தது எல்லா லாங்குவேஜஸும் யூஸ் பண்ண தொடங்குறது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்டு நைன்டீன் நைன்டீஸில் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸை டெவலப் ஆச்சு வாட் இஸ் பரடிகம் பரடிகம் மீன்ஸ் ஆர்கனைசிங் த ப்ரின்சிபிள் ஆஃப் அ ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குள்ள ஒரு அப்ரோச் எந்த மெத்தர்டு எந்த கான்செப்ட் எந்த ப்ரின்சிபிள் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அதுதான் வந்து பரடிகம் இன்னும் நிறைய டைப் இருக்குது அதில் வந்து மெயினாக ப்ரொசீஜரல் மாடுலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இந்த மூணு தான் இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ரொசீஜரல் அப்படின்னா என்னென்னா லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் வேர் கிவன் டு த கம்ப்யூட்டர் டு டூ சம்திங் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் கம்ப்யூட்டருக்கு நீ ஃபஸ்ட்டு இந்த ஒன்று ரெண்டு நம்பர் வாங்கிக்கோ ரெண்டு ப்ளஸ் பண்ணு வேறு வேரியபிளை ஸ்டோர் பண்ணு அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணு இந்த மாதிரி ஒவ்வொன்று இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும் கொடுத்தா தான் கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும் அதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறோம் ஸோ ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் சர்விங் சிஸ்டம் மாதிரி இட் ஏம்ஸ் மோர் அட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் எம்பசிஸ் அப்படின்னா கிவிங் இம்பார்ட்டன்ஸ்

எல்லா டேட்டாவும் எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆல் த டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் க்ளோபல் அப்படின்னா நிறைய சப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் எந்த எல்லா டேட்டாவையும் எல்லா சப் ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றில் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணால் அவ்வளோதான் இன்னொரு சப் ப்ரோக்ராமில் அந்த சேஞ்சஸ் எஃபெக்ட் ஆகிடும் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும் ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒன்லி சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஸ்மால் சைஸ்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அது இல்லாமல் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ப்ரோக்ராம் கோடை வந்து அப்டேட் பண்ணுறதும் கஷ்டம் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல டேட்டா டைப் ஏதாவது மாறுச்சுன்னா அது எல்லா இடத்துலையும் அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்துடும் எல்லா சப் ப்ரோக்ராம்லேயும் வந்துடும் ஏன்னா ஒன்னோட ஒன்று எல்லாமே லிங்க் ஆகிருக்கும் அதில் ஸோ ஒரு இடத்துல மாறுச்சுன்னா எல்லா இடத்துலையும் அந்த டேட்டா என்ன ஆகிடும் மாறிடும் பிகாஸ் டேட்டா இஸ் ஆக்சஸ்டு குளோபலி எல்லா சப் ப்ரோக்ராம்லேயும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் டைம் கன்சியூமிங் அது என்னாகும் டைம் கன்சியூம் ஆகும் லேட் ஆகும் அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு லேட் ஆகும் அந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ண லாங்குவேஜஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்னால் ஃபோர்ட்ராண்ட் கோபால் அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல நிறைய மோஸ்ட் ஆஃப் தி ப்ளேஸஸில் ஸோ ஃபோர்ட்ரான் ஃபார்முலா ட்ரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவோம் அந்த ப்ரோக்ராம் இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் அதே மாதிரி கோபால் அப்படின்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ் இது எல்லாமே இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணது இந்த மெத்தட் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் தென் அதை சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஒரு இது பெட்டர் ப்ரோக்ராமிங் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் ப்ரொசீஜரலை விட கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறப்ப மாடுலர் ப்ரோக்ராமிங் இதில் என்ன இருக்குன்னா இதுலேயே அதே மாதிரி தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும் கம்ப்யூட்டருக்கு இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் பட் இதில் என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிப்புள் மாடியூல்ஸ் each module has a set of functions related type so or a set of modules uh, that is or a group group of the only module modules irukun, functions irukun. data is hidden under the module over module data data arrangement of the data can be changed only by modifying the module இந்த டேட்டாஸ் எதாவது மாற்றணும்னா அந்த மாடியூல மா மாத்தியே ஆகணும் மாடியூல் மாற்றாமல் டேட்டாவை மாற்ற முடியாது ஸோ மாடியூலுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சேர்ந்தது ஒரு மாடியூல் இந்த மாதிரி மாடியூல் பிரிக்கிறது தான் மாடுலர் ப்ரோக்ராமிங் பேரடிகம் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் மாடியூல்ஸ் ஒவ்வொரு மாடியூல்லையும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதுக்குள்ள டேட்டாஸ் இருக்கும் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னா இங்கேயும் அதே மாதிரி தான் தான் இம்பார்ட்டன்ஸ் டேட்டாவுக்கு கிடையாது ఇదంటే ప్రోగ్రామ్స్ ఆర్ డివైడెడ్ ఇంటు ఇండివిజువల్ మాడ్యూల్స్ మాడ్యూల్స్ ఆ ప్రిచ్చుకరం ఈచ్ మాడ్యూల్స్ ఆర్ ఇండిపెండెంట్ ఆఫ్ ఈచ్ అదర్ అండ్ హవ్ దేర్ ఓన్ లోకల్ డేటా అంగ అండ్ పొసీజురల్ ప్లో్రామింగ ఎలాగే లింక్ ఆయడం సబ్ ప్రోగ్రామ్ ప్లో్రామ్ ఇం అది కదయాదు ఒరు మాడ్యూల ఇండిపెండెంటు ఓన్ల డేటా ఇన్నో అఫెక్ట్ ఆగదు డేటాస్ తనితాస్ మాడ్యూల్స్ కెన్ వర్క్ విత్ దేర్ ఓన్ డేటా ఆస్ వెల్స్ ద డేటా పాజిటివ్ ఇట్ ఫంక్షన్స్ మరి

சொல்கிற ஒரு மாடல் தான் ஒரு டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ எ கிளாஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ட் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் விச் இஸ் யூஸ்டு டு அதில் என்னென்ன இருக்கும் ரெசிபியில் இன்கிரீடியன்ஸும் மெத்தட் இருக்கும் அதே போல் ஒரு கிளாஸ்க்குள்ளே இட் இஸ் யூஸ்டு பைன் டேட்டா அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன் டுகெதர் இன்ட்டு எ சிங்கிள் யூனிட் தட் இஸ் கால் கேம் என்கேப்சுலேஷன் எப்படி ஒரு கேப்சூலுக்குள்ளே மெடிசன் போட்டு பேக் பண்ணியிருப்போம் அதே மாதிரி என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணோன்னா ஒரு கிளாஸ்னு ஒரு அமைப்புக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டுக்குள்ள நமக்கு வேணுங்கிற டேட்டாஸும் அதை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் ரெசிப்பி எல்லோரும் இமேஜின் பண்ணிக்கோங்க இது கான்ட்ரெக்ட்டை அதை வச்சு ஒரு கிளாஸுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டுக்குள்ள போட்டு வைக்கிறோம் இதுதான் என்கேப்சுலேஷன் ஃபங்க்ஷன் சாரி கான்செப்ட் இந்த கிளாஸிஸை யூசர் டிஃபைன் டேட்டா டைப் இந்த கிளாஸ் என்னன்னு சொல்லுவோம் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஸோ தட் இஸ் கால் யூசர் டிஃபைன் கான்செப்ட் Class represents a group of similar object. போக்கு எல்லாமே ஒரு class. 11A1, அப்படினா. Why all of you are termed as a same class? Because each and every one of you are learning same syllabus. All of you are having same set of books. ஐனால் நீங்களார் ஒரே மாறி work பண்டனாலே. You are all in same class. உங்களார்யும் ஒரே classங்கிறோம். அதே போலதான் Class represents a group of similar object. ஒரே மாதிரியும். ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே நம்ம எப்போவுமே ஒரே கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் யூ கேன் ரைட் இட் கேன் பி டிஃபைண்ட் அஸ் எ டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் ரெப்ரஸண்டிங் எ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தட் ஷேர் காமன் ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரே மாதிரி ப்ராப்பர்டீஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவன் ஏ ஒன்னுங்கிறது ஒரு கிளாஸ்னால் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள்லாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தால் ஒரே மாதிரி காமன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் ரெப்ரஸன்ஸ் டேட்டா அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன் டுகெதர் இன்ட் ஏ சிங்கிள் யூனிட் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்டோட நம்ம நேம் ஏஜ் கிளாஸ் இதெல்லாமே அதனோட ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கும் தென் அதை அவங்க கிளாஸில் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள் ரீட் பண்ணுவீங்க ரைட் பண்ணுவீங்க லேர்ன் பண்ணுவீங்க ஜம்ப் பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுவீங்க அதனால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சே ஒரே மாதிரி பண்ணுறதுனால இதெல்லாமே ஒரே கிளாஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே போல தான் ஒரே தி சேம் பிஹேவியர் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துமே நம்ம டேட் சேம் பிஹேவியர் சேம் டைப் ஆஃப் டேட்டாஸ் சேம் டை டேட்டா கிடையாது சேம் டைப் ஆஃப் டேட்டா அண்ட் சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த த்ரீ பேராகிராஃப் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் தென் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட இந்த க்ளா ஆப்ஜெக்டை வந்து இன்ஸ்டன்சஸ் இல்லைன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கால்ட் இன்ஸ்டன்சஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள் ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் ஐடென்டிஃபியபிள் என்டைட்டி வித் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர் ஒரு இப்போ சாக் பீஸ்னு எடுத்தால் அந்த சாக் பீஸ் கேன் ஒயிட் கலர் இருக்குது அதனோட சைஸ் இதெல்லாம் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த சாக் பீஸ் வச்சு நீங்கள் மூமெண்ட்டு கொடுத்து எழுதலாம் அதை வந்து சாக் பீஸில் நம்ம பண்ணக்கூடிய பிஹேவியர் தட் இஸ் அ ஆப்ஜெக்ட் அதே போல் எதாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் பிஹேவியர் இருக்கும் இப்போ டிவி எடுத்துக்கோங்க டிவி எல்லாம் அதனோட சைஸு கலர் அதெல்லாம் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர்னால் இட் இஸ் ஷோயிங் பிக்சர் அது அதனோட பிஹேவியர் பெண் எடுத்துக்கோங்க பெண் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பெண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அதனோட கலர் சொல்லலாம் சைஸ் சொல்லலாம் பெண்ணில் வச்சு நம்ம மூமெண்ட் கொடுத்து எழுதுறோம் அது வந்து அதனோட பிஹேவியர் இந்த கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடியது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா இட் எம்பசைசஸ் ஆன் டேட்டா ரேதர் தென் அல்கோரிதம் இங்கே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பஃபே சிஸ்டம் மாதிரி டேட்டாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் எப்படி பஃபே சிஸ்டமில் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அது போல் தென் டேட்டா அப்ச்ராக்ஷன் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் அடிஷன் டு ப்ரொசீஜரல் அப்ச்ராக்ஷன் அப்ச்ராக்ஷனால் என்னென்னா ஹைட் பண்ணுறது மறைக்கிறது வேணுங்கிறத மட்டும் வெளிப்படுத்தி தேவையில்லாததை மறைக்கிறது தான் அப்ட்ராக்ஷன் ஸோ ஒரு மாடியூல் இருக்கிற டேட்டாஸ் வந்து அடுத்த மாடியூலுக்கு வராது வேணும்னா தான் வரும் அதுதான் டேட்டா அப்டிராக்ஷன் அதே போல் ஒரு மாடியூல் இருக்கிற ஃபங்க்ஷன் அடுத்த மாடியூலுக்கு வராது வேணும்னா தான் வரும் அது வந்து ப்ரொசீஜரல் அப்டிராக்ஷன் இப்போ உங்ககிட்ட ஒரு இது இருக்கு காஸ்ட்லி பென் இருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை பத்திரமா மறைச்சு வச்சுக்குவீங்க யார்கிட்டேயும் காமிக்க மாட்டீங்க எதனால் அப்படி பண்றீங்க பிகாஸ் யூ வாண்ட் டு செக்யூர் யுவர் பென் அதை சேஃப்கார்டு பண்ணணுங்கிறதுக்காக அதே போல் தான் டேட்டாஸ் வந்து ஒரு மாடியூல் இருக்கிறத இன்னொரு மாடியூலுக்கு நம்ம அனுப்பாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுதான் தேவையான டேட்டாஸை மட்டும் அனுப்புறது பாஸ் பண்ணுறது தட் இஸ் டேட்டா அப்ச்ராக்ஷன் ப்ரொசீஜரல் அப்ட்ராக்ஷன்னா என்னென்னா இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த பண்ணுறத ஒர்க்கை வந்து அழகாக கொண்டு வந்து காமிப்பீங்க சில இதெல்லாம் எப்படி பண்ணுங்கன்ட்டு அதை மறைச்சிடுவீங்க அதுதான் வந்து ப்ரொசீஜரல் அப்ச்ராக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்க்குறீங்க டிவியில் பிக்சர் தெரியுது அந்த பிக்சர் எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது பிகாஸ் இட் இஸ் ஹிட்டன் ஃப்ரம் அஸ் தட் இஸ் கால் ப்ரொசீஜரல் அப்ச்ராக்ஷன் இந்த மெத்தட் எல்லாமே இதில் ஃபாலோ பண்ணுவோம் தென் டேட்டாஸும் ஃபங்க்ஷன்ஸும் ஒரே யூனிட்டுக்குள்ளே கிளாஸுங்கிற ஒரு யூனிட்டுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிசைன்ட் அரவுண்ட் டேட்டா பீயிங் ஆப்ரேட்டட் மோஸ்ட்லி இங்கே எல்லாமே டேட்டாஸை வச்சு தான்

பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ப்ரோக்ராமை த்ரீ வேஸில் எழுதியிருக்கேன் இப்போ ஹேஷ் இன்க்ளூட் ஐவர்ஸ் டாட் ஹெச் வாய்டு மெயின் இன்டிஏபிசி சி இன்ஏபி இன்புட் வாங்குகிறேன் தென் ஆடிங் தென் டிஸ்பிளேயிங் தென் அகெயின் இன்புட் வாங்குறேன் சப்ட்ராக்டிங் அண்ட் டிஸ்பிளேயிங் ஸோ இங்கே வரிசையாக எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு தேவையோ இல்லையோ அது ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது வந்து இங்கே பாருங்கள் அதே ப்ரோக்ராமை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆயிருக்கேன் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக பிரிச்சிருக்கேன் மாடியூல் இன்புட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளேங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மைனஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி மாடியூல் மாடியூலாக பிரிச்சுட்டு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஒவ்வொன்றா கால் பண்ணுறோம் அப்போ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் வரிசையாக நம்ம கால் பண்ணுறோம் இன்புட் எக்ஸிக்யூட் ஆகும் தென் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆடை கால் பண்ணலாம் ஆட்லேருந்து டிஸ்ப்ளே கால் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா மாடியூலும் டேட்டா வந்து இந்த மாடியூலுக்குள்ளே இருக்கும் ஸோ ஒரு டே மாடியூல் முடிஞ்சு அந்த டேட்டாஸை இன்னொரு மாடியூலுக்கு அனுப்பும் லிங்க் ஆகும் இங்கே வந்து அப்படி கிடையாது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டேட்டாஸ் இருக்குது டேட்டா வந்து தனித்தனியாக டேட்டா கிடையாது ட்ரெடிஷ்னலில் வந்து க்ளோபலி இட் இஸ் அவைலபிள் குளோபலி எந்த ஃபங்க்ஷன் மாடியூல்குள்ளே வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒவ்வொரு மாடியூலுக்கும் தனித்தனியாக டேட்டாஸ் இருக்கும் மாடியில் மாடியலாக ஸ்பிளிட் பண்ணி தென் ஒரு மெயின் மாட்யூல் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறோம் இது மாடுலர் ப்ரோக்ராமிங் தென் சி திஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இங்கே வந்து கிளாஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம் என்ன நேம் கொடுத்துருக்கோம் அரித்மெட்டிக்னு நான் கொடுத்துருக்கேன் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் தென் இதுக்குள்ளே நான் த்ரீ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன் இதுதான் இந்த கிளாஸ்க்குள்ள டேட்டா உங்களுக்கு இது வந்து கிளாஸுங்கிறது ஒரு ரெசிபி மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் மாதிரி தென் இதை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறேன் இன்புட் ஃபங்க்ஷன் பண்ணுறேன் டிஸ்பிளே பண்ணலாம் அதாவது பண்ண என்ன பண்ணலான்னு தான் சொல்லியிருக்கோம் பண்ணல அது ஆக்சுவலி ஆடுங்கிற ஃபங்க்ஷன் பண்ணலாம் மைனஸுங்கிற ஃபங்க்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம கிளாஸ்க்குள்ளே என்ன சொல்லுவோன்னா என்ன இண்டிகேட் பண்ணுவோன்னா என்னென்ன டேட்டாஸ் வேணும் அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அது மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஆக்சுவலி கிளாஸ் கொடுக்குறப்போ நீங்கள் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது மெமரி எதுவும் அலாட் ஆகாது ஆக்சுவல் எப்படி மெமரி அலாட் ஆகும்னா இப்போ நீங்கள் திங்ஸ் வாங்கணும் இல்லையா என்க் ரெசிபி வச்சுட்டு அதே போல் இந்த கிளாஸ் அர்த்மெட்டிக்ங்கிறது கிளாஸ் நேம் இதுக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் எக்ஸுன்னு ஒரு வேரியபிள் என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி ரெசிபி வச்சு திங்ஸ் வாங்குகிறோம் அதே போல் ஒரு கிளாஸ்க்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் எத்தனை வேரியபிள் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதுதான் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் இங்கே இருக்கிற டேட்டாஸ் இல்லையா அப்போ இந்த ஏபிசி அதுக்கெல்லாம் மெமரியே அலாட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் நேமை வச்சு தான் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணிக்கலாம் இதுதான் மெத்தட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் என்ன வேணுங்கிற மெத்தட் எல்லா மெத்தடும் கால் பண்ணணும்னு இல்லை நமக்கு என்ன மெத்தட் வேணுமோ அப்போ வேண்டாம் இந்த மைனஸை நம்ம உமிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேணுங்கிற மெத்தடை மட்டும் கால் பண்ணிக்கலாம் इतना डनामिक पुरोग्रामिंग मेतड आबजेक्ट ओर पोग्रामिंग मेतड अड्वाटेज दिस्वा द मेन थि कॉन्सेप्ट क्लासम ओकेो यू हेव अंडरस्टुड इन नेक्स्ट पार्ट आफ् द वीडियो वि शी दुस् कॉन्सेपू